இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்துட்டு கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மோட ரிசோர்ஸ் ஹையரார்கி பிளஸ் ஐஏஎம் இது ரெண்டும் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் ரிசோர்ஸ் ஹையரார்கினா என்ன? ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ கூகுளில் இருக்கிற நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் வேணால் கிரியேட் பண்ணலாம், அதில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒன்று கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணால் ஒரு ஹையரார்கி. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ மீன் ஆர்கனைசேஷன் நோடு. இதை வந்துட்டு டாப் லெவல் டொமைன், அதாவது இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மேலே இங்கே தான் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் சப்போஸ் பாலிசி அப்ளை பண்ணுறீங்க, அது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகணுங்கிறதெல்லாம் நீங்கள் டாப் லெவல்லே அப்ளை பண்ணிக்கலாம், நீங்கள் வேணும்னா கீழே திரும்பவும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கூகுளோட ஹைரார்க்கி வந்துட்டு ஃபோல்டர் ப்ராஜெக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு கீழே வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக போட்டுக்கலாம். லைக்வைஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை டெவலப்மெண்ட் வைக்கிறீங்க, இன்னொன்று வந்துட்டு ப்ரொடக்ஷன் வைக்கிறீங்க. நீங்கள் டெவலப்மெண்ட் கீழேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் டீம்ஸ் வச்சுக்கலாம், ஸோ ப்ரொடக்ஷனுக்கு கீழேயும் நீங்கள் ஸ்பெசிஃபிக் டீம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ரெட் கலர் சர்க்கிள்ஸ். ப்ராஜெக்ட்டுங்கிறது நீங்கள் என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கிறத எல்லாத்தையுமே கண்டெயின் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் எல்லோ கலர் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டிருக்காங்களா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான விஎம்ஸோ இல்லை ஸ்டோரேஜோ இல்லை நெட்ஒர்க்கோ அது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட ரிசோர்ஸை வந்துட்டு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு ட்ராக் பண்ணலாம், அதோட யூசேஜ் கோட்டாவை தெரிஞ்சுக்கலாம், பர்மிஷன் பில்லிங் செட் பண்ணுறதுன்னு நிறைய விஷயம் வந்துட்டு இது ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ப்ராஜெக்ட்டுக்குன்ட்டு ஒரு 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆட்ரிபியூட் ப்ராஜெக்ட் ஐடி. இந்த ப்ராஜெக்ட் ஐடிங்கிறது குளோபலாக யூனிக்காக இருக்கணும், ஆனால் இதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இது இம்யூட்டபிள், நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி சூஸ் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்துட்டு பின்னாடி உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ரெண்டாவது ப்ராஜெக்ட் நேம். ப்ராஜெக்ட் நேமுங்கிறது நாம் கொடுக்குறது தான், இது வந்துட்டு யூனிக்காக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பிகாஸ் உங்கள் ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் டெவலப்மெண்ட்னு பேர் வைப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இருந்தார்னா அவரும் டெவலப்மெண்ட் தான் பேர் வைப்பார். ஸோ இது வந்துட்டு மியூட்டபிள், நீங்கள் வேணும்னா திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணாவது ப்ராஜெக்ட் நம்பர். ப்ராஜெக்ட் நம்பருங்கிறது குளோபலி யூனிக்காக இருக்கணும், இதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஜிசிபியே வந்துட்டு உங்களுக்கு அசைன் பண்ணும், இதை சேஞ்சும் பண்ண முடியாது. இந்த ஃபோல்டர்ஸ் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கீங்க, ஃபோல்டருக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் டீம்ஸ் வேணும்னா அதை நீங்கள் மல்டிபிள் டீம்ஸை இன்னொரு ஃபோல்டர்ஸாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் ஃபோல்டர்ஸுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டரை வச்சுட்டே வந்துட்டு நீங்கள் பர்மிஷனும் அசைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ தான் ஆக்சஸ் இருக்கணும்னா நீங்கள் ஃபோல்டர் லெவலில் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்ளை ஆகிடும். யூஸ் பண்ணுறதுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஐஏஎம் ரிசோர்ஸோட ஹைரார்க்கி போட்டிருக்கேன். பாலிசிங்கிறது ஒரு ரிசோர்ஸில் நாம் என்ன செட் பண்ணுறோங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு பாலிசியும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரோல்ஸ் ப்ளஸ் எந்த யூசர்ஸ் வந்துட்டு அதை யூஸ் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ example.com ஒரு டாப் லெவல் டொமைன் வச்சுக்கோங்க. இந்த டாப் லெவல் டொமைனில் நம்மளுக்கு ஃபோல்டர்ஸ் கிடையாது, டைரெக்டாக ப்ராஜெக்ட்ஸ், ப்ராஜெக்ட் கீழே ரிசோர்ஸஸ் இருக்குது. இந்த டாப் லெவல் டொமைனில் நான் ராம்னு ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற கிளவுட் ஸ்டோரேஜுங்கிற ரிசோர்ஸில் வியூ பண்ணுறதுக்காக ஒரு பாலிசி வந்துட்டு நான் செட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு இந்த ராமுங்கிறவருக்கு இந்த கிளவுட் ஸ்டோரேஜை மாடிஃபை பண்ணக்கூடிய ரைட்டும் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இப்போ எந்த பாலிசி வந்துட்டு அப்ளை ஆகும்னா, எந்த பாலிசி வந்துட்டு ஒரு ஜென்ரஸாக இருக்கோ அந்த பாலிசி தான் அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இவருக்கு அப்ளை ஆகிறது வந்துட்டு கிளவுட் ஸ்டோரேஜை இவரால் மாடிஃபை பண்ண முடியும். நீங்கள் டாப் லெவலில் பாலிசி கொடுத்தாலும் கீழே நம்ம பாலிசி கொடுக்கறதால அந்த ஆக்சஸை வந்துட்டு அதால் ரிவோக் பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஐஏஎம்ல வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு எந்த லெவலில் ஆக்சஸ் எந்த யூசருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். பேசிக்காக சொல்லணும்னா, உங்களோட பேரண்ட் பாலிசி வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருந்துச்சுன்னா கீழே லெஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசி ரிசோர்ஸில் அப்ளை பண்ணுறத வந்துட்டு அதால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு யூசருக்கு வந்துட்டு நீங்கள் பேரண்ட் லெவல்லையே வந்துட்டு ஆக்சஸ் வந்துட்டு ஹையர் லெவலாக கொடுக்குறீங்க, பட் ரிசோர்ஸ் லெவலில் அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா ஜென்ரஸ் பாலிசி, உங்களோட பேரண்ட் பாலிசி தான் வந்துட்டு இதை டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம லேப் பண்ணுறப்ப நான் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணால் சொல்கிறேன். ஹூங்கிறது ஃபஸ்ட்டு யார், இது வந்துட்டு 4 டைப் ஆஃப் பிரின்சிபால்ஸ். பிரின்சிபால்ஸ்னால் யூசர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஒரு கிளவுட் ஐடென்டிட்டி யூஸராக இருக்கலாம், சர்வீஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கூகுள் குரூப், ஜி சூட் டொமைன். இந்த ஹூங்கிறது இவர் யார், இவரோட எந்த சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம், அதுதான். கேன் டூ வாட்,
கேன் டூ வாட்டுங்கிறது இது ஐஏஎம்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் பர்மிஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு கம்ப்யூட்டுங்கிறது ஒரு விஎம் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த விஎம் இன்ஸ்டன்ஸை உங்களால் லிஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், டெலீட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட் இன்ஸ்டன்ஸை வந்துட்டு டெலீட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் தரேன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டெலீட் ஆப்ஷன் கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு டெலீட் பர்மிஷனே கொடுக்கல, பட் நீங்கள் டெலீட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐஏஎம்லேருந்து எரர் வரும், உங்களுக்கு வந்துட்டு நெசசரி பர்மிஷன் இல்லை, பர்மிஷன் இல்லை, உங்களால் டெலீட் பண்ண முடியாதுன்னு. ஆன் விச் ரிசோர்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரோல்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்துட்டு செட் ஆஃப் ரிசோர்ஸில் தான் வந்துட்டு நம்மளால் அப்ளை பண்ண முடியும். லைக்வைஸ் மேலே நம்ம கம்ப்யூட்டர் என்ஜின் பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் என்ஜின்க்குன்னு ஒரு சில செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் இருக்கும், ஆப் என்ஜின்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் இருக்கும். இது வந்துட்டு உங்களோட ஆக்சஸ் வந்துட்டு நாங்கள் எந்த ரிசோர்ஸில் அசைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் மாறும். ஐஏஎம் ரோல்ஸ்லேயே வந்துட்டு 3 types ஆஃப் ரோல்ஸ் இருக்குது, ஒன்று ப்ரிமிட்டிவ், ப்ரீடிஃபைன், கஸ்டம். ஸோ ப்ரிமிட்டிவ் ரோலுங்கிறது நீங்கள் ஒரு பாலிசியை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு அசைன் பண்ணுறது தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஒரு பாலிசி வந்துட்டு ப்ரிமிட்டிவ் ரோலுங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஜிசிபியில் இருக்கிற மொத்த ப்ராஜெக்ட், அதாவது அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற மொத்த ரிசோர்ஸ்க்கும் வந்துட்டு அது அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் 3 இருக்குது, ஓனர், எடிட்டர், வியூவர். ஸோ உங்களுக்கு வியூவர் அப்ளை பண்ணுறேன்னா உங்களால் வந்துட்டு அதை ஜஸ்ட் அந்த ரிசோர்ஸை வந்துட்டு பார்க்க தான் முடியும், என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டுருக்குன்னு. இப்போ நான் உங்களுக்கு எடிட்டர் கொடுக்குறேன்னா உங்களால் வியூவர் பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்க முடியும், அதோட ஸ்டேட்டையும் வந்துட்டு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் ஓனர் கொடுக்குறேன்னா நீங்கள் எடிட்டர் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் உங்களால் பண்ண முடியும், ப்ளஸ் அந்த ரோல்ஸை வந்துட்டு உங்களால் மேனேஜ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் ரோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீடிஃபைன்டு ரோல்ஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் ஜிசிபி சர்வீஸ்க்கு தான் வந்துட்டு அப்ளை ஆகும். லைக்வைஸ் ப்ரிமிட்டிவ் ரோல்ஸ் வந்துட்டு ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை ஆச்சு பார்த்தீங்களா, இது வந்துட்டு வெறும் பர்டிகுலர் அந்த ஜிசிபி சர்வீஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் அட்மின் ரோல் வந்துட்டு இவருக்கு அசைன் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டன்ஸ் அட்மின் ரோலுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பர்மிஷன்ஸ் இருக்கும், இந்த இன்ஸ்டன்ஸ் டெலீட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது, மெஷின் டைப்பை செட் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரோல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டன்ஸ் அட்மின் ரோலை வந்துட்டு அவருக்கு அசைன் பண்ணிங்கன்னா அவர் இந்த ஆக்சஸ் எல்லாமே வந்துட்டு இவருக்கு கிடைக்கும். தேர்ட் ஒன் வந்துட்டு கஸ்டம். ஸோ நேம் இட் செல்ஃப் வந்துட்டு கஸ்டம்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு எனக்கு பர்டிகுலராக அதை வியூ பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு ஆக்சஸ் வேணும், ப்ளஸ் எனக்கு ஸ்டோரேஜில் வந்துட்டு எதோ ஒன்று பண்ணணும்னா நீங்கள் ப்ரிசைஸாக அந்த பர்மிஷன் மட்டும்தான் கொடுப்பீங்க, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டம் ரோல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஐஏஎம்மோட ஒரு பேசிக்கான திங்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிய வேண்டியது. கூகுள் டாக்குமெண்ட்ஸில் இதை பற்றி இன்னுமே கிளியராக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ வி ஹவ் டன் ஃபார் த டுடே, வில் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.